நடிகர் சங்கங்கள் வந்து மோடி அவர்களை எதிர்த்து வந்து சீமான் அவர்கள் பாரதிராஜா அவர்கள்லாம் போராடும் போது நான் வந்து குரல் கொடுத்தேன், நாடு கைதானேன். ஆனால் அதுக்கு வந்து நடிகர் சங்கங்கள்லாம் வந்து எனக்கு வந்து எந்த குரலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் கவலையாக பேசியிருக்காரு. இதுக்கு பாரதிராஜா அவர்களுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, இப்போ அண்ணன் மன்சூரலிக்கான எனக்கு தனிப்பட்ட முறையில் வச்சுக்கு என் கட்சியில் வேட்பாளராக கூட நின்று போட்டிட்டார். அவர் ஒரு இனமா இன உணர்வு மிக்க ஒரு தமிழன். அவரை எல்லாரும் இந்த சேர்ந்துட்டு இது பண்ணும்போது மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நான் அதை வந்து இதில் போய் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் என்ன பேசுனார்னே நான் கேட்கல. கேட்டேன்னா சரி இதில் என்னையா பேசியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் யார் மனதையும் காயப்படுத்தணும்னு பேசியிருக்க மாட்டார். அவர் இயற்கையிலே வேடிக்கை பேசுகிறவர், நகைச்சுவையாக பேசுகிறவர், அதனால் அந்த மாதிரி பேசியிருப்பார். அதை இவ்வளோ தூரம் எடுத்து விவாதிக்கணுமாங்கிறதான் எனக்கு தோணுது. யார் பக்கம் இருக்கிறத கேட்டிருக்கு? சக நடிகர்கள் படங்கள் வெளிவிட விடாமல் தடுக்க விடாமல் திரையரங்கு கிடைக்காத போதெல்லாம் அது பேசியிருக்கா? பேசியிருக்கா சொல்லுங்க. விஜய்க்கு பிரச்சனை வரும்போது பேசியிருக்கா? விஜய் விட சிறந்த நடிகர் வேணுமா? அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதை ஏதாவது பேசியிருக்கா? நடிகர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கா தமிழ்நாட்டில்? கர்நாடகா போல, ஆந்திரா போல, இல்லை கேரளா போல, கேரளாவில் அம்மான்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது மாதிரி உறுதியாக இருக்கா? வேணும்னா பேசும். இவ்வளோ நாள் ஏங்குச்சா இல்லையானே தெரியல. இப்போ ஐயா கலைஞருக்கு பாராட்டு விழான்னு வெளியில் தெரியுது. நாலு இடத்துல அழைப்புகள் கொடுக்கும்போது செய்து ஓ நடிகர் சங்கம் இருக்கு போல இருக்குன்னு நல்லா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மகளிர் ஆணையை அந்த மணிப்பூரில் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி போய் வன்புணர்வு செஞ்சு எரித்து கொலை பண்ணும்போது தலையிட்டுச்சா? பல ஆயிரம் பேர் மணிப்பூரில் கொல்லப்பட்ட போது எரித்து வச்சா? 8 வயது தங் பாப்பா ஆசிபாவை அந்த பச்சிலங்கு பெண்ணை வந்து சிறுமியை வன்புணர்வு செஞ்சு ஒரு வாரம் வச்சு அடித்து கைகால விட்டாச்சு. 22 பேர் வன்புணர்வு செஞ்சு கொலை கொன்று தூக்கி போட்ட போது ஏதாவது பேச்சா? மகளிர்னு ஒன்று ஆனை இருக்கா? உயிர்ப்படம் இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனை வன்புணர்வு கொலைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் பேசியிருக்கா சொல்லுங்க தம்பி, பேசியிருக்கா? தெரியல.